சிறீர் போட்ட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இனிமே எங்க பாய்ச்சல் வேங்க பாய்ச்சல் தாங்க அப்படின்னு அதிரடியா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு தமிழகத்தையே திருப்பி பார்க்க வச்சிருக்கிறாருங்க ஒருத்தர். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரு இல்லைங்க, அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் பிரபாரன் படத்துல கொடூரமான ஒரு வில்லனா வந்து தமிழக ரசிகர்களை வந்து பயங்காட்டினா நம்ம மன்சூர் அலிகான் தாங்க. என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஏராளமான படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஹீரோக்கள் கூட பல கேரக்டர்ல நடிச்சிருந்த நம்ம மன்சூர் அலிகான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கதாநாயகனா நடிச்சாருங்க. ராஜாதி ராஜ, ராஜ குலத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய, கிருஷ்ண காமராஜன், ஐயோ பேரை சொல்றதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு அந்த பேர் மூலமாவே கிண்ணத்துல கடக்கு போனவங்க நம்ம ஆளு. இப்படி இருக்கிற நேரத்துல அவரு கடந்த கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டு பணியாற்றிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அடடா நமக்கு இது செட் ஆகாது, நம்ம தனியா போயிரும் அப்படின்னு சொல்லி அவரே தமிழ் தேசிய புலிகள்னு சொல்லி ஒரு கட்சியை துவங்கினாரு. அப்படி இருக்கிற நேரத்துல நம்மளுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேவையில்லை, இந்தியா முழுக்கும் தேவைன்னு யோசிச்ச அவரு இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு சொல்லி தான் கட்சி பேரை மாத்திக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால பல கட்சிகள் கூட நான் கூட்டணியில் பேசி வந்தா நான் தயாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம். இதை நிரூபிக்கிற விதமா என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்றப்போ 24ஆம் தேதி பல்லாவரத்தில் வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு போட போறாராம். என்னங்க மிகப்பெரிய மாநாடுக்கு? ஆமாங்க, அவங்க கிட்ட தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சேர்த்து 15,000 உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்கன்னு அவரே பெருமையாக சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த மாநாடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு தானே கேட்க வரீங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மன்சூர் அலிகான் கிட்ட நம்ம நடிகர் புலி படத்துடைய கதாநாயகன் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார, நீங்க வந்து அரசியல் அவரோட மூத்தவருங்கிறதுனால அவர் அரவணைச்சு போய் அவர் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பாணியிலேயே ஒரு பதில சொல்லியிருக்கிறாருங்க. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாருங்க நம்ம நடிகர் மன்சூர் அலிகான்.